ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் குக் வித் கொத்தமல்லி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான, ஹெல்த்தியான, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிட்ஸ் லன்ச் பாக் ரெசிபி, காராமணி சாதம். இதுதான் இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, காராமணி சாதம் பண்ணுறதுக்கு நான் முதல்ல இங்கே வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம். இதில் 1 கிராம்பு 1 ஏலக்காயை ஓப்பன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு பட்டை சின்ன சின்னதாக உடைச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாம் சேர்ந்து நன்னா வந்து உங்களுக்கு வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் இந்த மசாலா சாமான்லாம் வறுபட்டதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு ஜீரகம் வேண்டாம், உங்களுக்கு சோம்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து சோம்பு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சோம்போ இல்லை ஜீரகமோ சேர்த்துட்டு 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து அடுத்தது சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் வந்து நல்லா அப்படியே ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி பிங்க் கலரில் கண்ணாடி ஆட்டம் வரும் இல்லையா, அது வரைக்கும் முதல்ல நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பிங்காக வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். இது வந்து ஈஸியாக நம்ம சாதத்துலேருந்து எடுத்து வெளில வைக்கணும், சின்ன பசங்க சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் பொடியாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னொரு 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டினதுக்கப்புறமா 1 பெரிய தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம அதையும் வந்து இது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போது தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கி வரணும், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி வதங்கின்னு இருக்கும்போது 1 கப் அளவுக்கு அரிசியை நல்லா வந்து தண்ணியில் 2-3 தூரம் களைஞ்சிட்டு நீங்கள் வந்து ஊற வச்சு சைடில் வச்சுக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு பொடி வந்து சேர்க்க போகிறோம். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் பவுடர். சாம்பார் பொடி போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா அதை கலரி ஆகினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம காராமணியை சேர்க்க போகிறோம். வெள்ளை காராமணி இல்லைன்னா அந்த மெரூன் கலரில் இருக்கும் இல்லையா, அது எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு காராமணியை நல்லா 7 to 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா வந்து இதில் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து காராமணி அது ஊறச்சேவே முளைக்கட்டி எடுத்து, அதனால் நான் அதை அப்படியே சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக முளைக்கட்டி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஊற வச்சு இதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஊறின காராமணியை இந்த இது கூட இந்த மசாலா ஐட்டம் கூட சேர்த்துன்ட்டு நல்லா வந்து ஒரு கலரு கலரி விடுங்க. ஈவனாக வந்து இந்த காராமணி கூட எல்லாம் வந்து ஒன்றா கோட் ஆகி வரணும். காராமணி போட்டுட்டு இதில் வந்து நம்ம அடுத்தது என்ன சேர்க்க போகிறோம்னா 1 கரண்டி அளவுக்கு வந்து தயிர், சின்ன கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்க்க போகிறோம். அந்த ஹங்கடு அந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம நார்மலாக வீட்டில் உரக்குத்தி வச்சுருக்கிற தயிரை வந்து நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா ஒத்தாப்பில் கலந்து விட்டதுக்கப்புறமா நான் முன்னாடி 1 கப் அரிசியை வந்து ஊற வச்சு வச்சுக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து இந்த இதில் வந்து சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் காராமணி வந்து உங்களுக்கு கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு காராமணி நிறைய இருந்தால் ஓகே அப்படின்னு நீங்கள் வந்து 3/4 கப் கூட சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இல்லைன்னா ரொம்ப ஜாஸ்தியாக சாதமே இல்லாமல் காராமணியாக இருக்க போகிறதுங்கிறதுனால 1:1 ரேஷியோ வந்து நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இப்போது அந்த அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஒரு கலரி கலரிட்டு அடுத்தது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இப்போ வந்து சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணுறதுக்கு நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அடுத்தது வந்து நம்ம தண்ணி சேர்ப்போம் இல்லையா, தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் உப்பு கரு அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதமாக அது வெந்து வரைச்சி உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அர்த்தம். இது அப்படின்னா இதுலேருந்து 1/2 கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்க்க போகிறோம். காராமணி அரிசி எல்லாம் வேகணும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி 1/3 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து இப்படியே இந்த இழுப்பச்சட்டிலேயே இதை வந்து மூடி போட்டு அப்படியே வந்து வேக வைக்கிறதுனாலும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இன்றைக்கி குக்கரில் வேக வைக்க போகிறேன், நீங்கள் அப்படி வைக்கிறதுனாலும் வைக்கலாம், உங்களோட விருப்பம்தான் அது. சூடு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, நீங்கள் நார்மலாக தண்ணி எப்படி சேர்ப்பீங்களோ அந்த மாதிரி வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் வந்து குக்கரில் இதை வந்து வைக்க போகிறேன்.
குக்கரில் இது எப்படி நீங்கள் வைக்கலாம் அப்படின்னா, கேஸ்கெட்டும் விசிலும் கண்டிப்பாக போடணும். ஒரு விசில் வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை சிம்மர் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதாவது சிம்மரில் 10 நிமிஷம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டீமை அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பக்குவமாக வந்து சாதம் வந்து ரெடி ஆகிருக்கும். இப்போது எனக்கு வந்து குக்கரில் வச்சு முடிச்சுட்டேன். என்னோடய ரைஸ் ரெடி ஆகிடுது. நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அந்த குக்கர் மூடிய தரக்கரைச்சியவே உங்களுக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இது ரொம்ப சூப்பராக நம்மளோட சாதம் ரெடி ஆகிடுது. மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லியை நான் பொடி பொடியாக கட் பண்ணி நான் வந்து அதையும் சேர்த்துக்கிறேன். இருக்கட்டும், இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை எடுத்து கப்பில் போட்டு சர்வ் பண்ணலாம். இது நீங்கள் வந்து வெறுமவே கூட சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா தக்காளி பச்சடி, இல்லைன்னா வெள்ளரிக்காய் பச்சடி, சிப்ஸு, உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி ரொம்ப எது எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். Enjoy!